இதுக்கு அவ்வளோதான் பதில் ஏன்னா மாத்தி மாத்தி பேசுறதில் ஒன்றும் இல்லை முப்பத்தாறு பேர் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க அதிமுக முடிவு செய்யணும் எங்க பிரதமரும் அதிமுகவும் முடிவு செய்வார்கள் எப்போ அமைச்சர் இது வரும் அதுக்கு மேலே இதில் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை முப்பத்தேழு எம்பியில் எங்ககிட்ட வாய்ப்பு இருக்கு உறுதியாக இருக்கு உறுதியா இருக்கு அதெல்லாம் வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதை பத்தி என்னென்னா எதிர்கட்சிகள் ரொம்ப கவலைப்படுறாங்க ஐயோ அதிமுகவுக்கு இடம் கிடைக்கலையே அப்படின்னு அதிமுக கவலைப்பில் ஏன்னா பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் எதிர்கட்சிகள் பாவம் திடீர்னு அதிமுக மேலே ரொம்ப பாசம் வந்துச்சு அதனால் அந்த பாசம் அப்படியே இருக்கட்டும் ஆனால் ரெண்டு மூணு விஷயம் சொன்னார் கனகராஜ் ஏன்னா போகிறப்போக்கில் குற்றவாளி அப்படின்ட்டார் அமித்ஷா கனகராஜ் நல்லா படித்து அறிந்தவர் தெரியும் அவருக்கு அந்த அவர் சொல்கிற அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அவரை விடுதலை செய்யும் பொழுது அந்த வழக்கில் அவர் இல்லை இவர் வந்து குற்றவாளி இல்லை என்று சொல்லும்போது அமித்ஷா மீது ஜோடிக்கப்பட்ட அரசியல் வழக்கு பொலிட்டிக்கலி ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்று அவர் நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்டார் அதனால் குற்றவாளின்னு அப்படி போகிற போக்கில் இன்னைக்கு ஹோம் மினிஸ்டர் அப்படி சொல்லிட்டு போனால் உடனே மக்கள் எல்லாம் வழக்கம் போல் ஒரு ஒரு சேர்த்து அப்படி அள்ளி வீசுறது ஆனால் செயின் பாரி அப்படின்னு ஒரு கில்லிங்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது செயின் பாரி சகோதரர்களை வந்து கொலை செய்த குற்றவாளியை அந்த மேற்கு வங்க மாநிலத்தினுடைய தொழில்துறை மந்திரியாக ஆக்கியது மேற்கு வங்காள கம்யூனிஸ்ட் அரசு ஒன்று இரண்டாவது எப்படி மேற்கு வங்காளத்தில் படுகொலைகள் பல செய்து அங்கே பிணங்களை குழி தோண்டி புதைத்து மூடி கொலை கொலை செய்த தடயம் கூட கிடைக்காமல் எப்படி செய்தோமோ அதே போன்று கேரளாவிலும் செய்ய வேண்டும் என்று சொன்னவர் இன்றைய முதல்வர் பினராயி விஜயன் அதை வெளி சொன்னவர் அன்றைய கம்யூனிஸ்ட் எம்பி அதனால் பாவம் கம்யூனிஸ்ட்டு இதெல்லாம் பற்றிலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரையில் எப்போ பார்த்தாலும் ஒரு குறைய சொல்லிக்கிட்டே இருக்கணும் இவன் தப்பு அவன் தப்பு இவன் சரி இல்லை அவன் சரியில்லை இது அவர்களுடைய பணியாகவே இருக்குது அதனால தான் நான் வந்து ரொம்ப ஆக்கபூர்வமான விவாதங்களுக்கு இவங்க வந்து ஆரோக்கியமான விவாதங்களுக்கு கம்யூனிஸ்டுகள் தயாராக இல்லை அதனால தான் பத்து சீட்டாக இருந்த எல்லாம் போய் இன்றைக்கி அஞ்சு மொத்தம் அதில் நாலு தமிழ்நாட்டில் ஒன்று கேரளாவில் பத்துலேருந்து அஞ்சாக வந்துடுச்சு மோடி வெறுப்பு என்கின்ற அந்த விஷத்தை அந்த நஞ்சை தமிழகத்தில் எதிர்க்கட்சிகளும் சில ஊடகங்களும் செய்த காரணத்தினால நாலு எம்பி வந்து திமுகவோடு சேர்ந்த அந்த அலையில் அவங்க வந்துட்டாங்க இல்லைன்னா இன்றைக்கி கம்யூனிஸ்ட் இந்திய பாராளுமன்றத்திலே இருந்திருக்க மாட்டாங்க அந்த அளவிற்கு அவர்களுடைய கொள்கைகள் அவர்களுடைய கேள்விகள் அவர்களுடைய செயல்பாடுகள் மக்கள் அவர்களை வெறுத்து ஒதுக்கி விட்டார்கள் அதனால் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு டிபேட்லேயும் கம்யூனிஸ்ட்டுகள் வைக்கிற கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக நாங்கள் பதில் சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம் ஆனால் தொடர்ந்து நாங்கள் அப்படி தான் செய்வோம் எவ்வளோ பதில் சொன்னாலும் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் நண்பர் கனகராஜ் வந்து ஆணித்தரமாக அதே சமயத்தில் சில புள்ளி விவரங்களை எப்பொழுதுமே எடுத்து பேசுவார் அதனால் அந்த மரியாதைக்காக அவருக்கு அந்த உரையர் விஷயம் அந்த அந்த ஜாப்ஸ் பற்றி பேசினார் இன்றைக்கி தான் அது வந்திருக்குது உறுதியாக அது என்னன்றதை நம்ம பார்ப்போம் ஆனால் ஏற்கனவே சொன்னால் சொல்லியிருந்தார்கள் அது வந்து மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டு முடிஞ்ச பிறகு தான் அதை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏதோ எப்படி ஒரு பில்டப் பாருங்க ஏதோ அப்போ வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டா மாதிரியும் திருப்பி இப்போ தான் செய்கிறாங்க சொன்னபடி செய்திருக்கிறார்கள் தவிர என்றைக்குமே இந்த வேலை வாய்ப்புகள் குறித்த புள்ளி விவரங்கள் எந்த காலத்திலையுமே இருந்ததில்லை முதல் முறையாக இந்த அன்னார்கனைசி செக்டாரில் ஒரு குழுவை அமைத்து அதற்கான ஆதாரங்களை அதற்கான ஆய்வுகளை செய்து நாம் தான் இந்த பிஜேபி அரசாங்கம் திரட்டவே செய்திருக்கிறோம் அதனால் அன்னார்கனிக் செக்டாரில் கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சண்ட்டுக்கு மேலே அன்னார்கடி செக்டார் தான் அந்த கணக்கு யார்கிட்டையுமே கிடையாது இத்தனை வருஷமாகவே கிடையாது இப்போ தான் நம்ம துவங்கி அதனால் எது வேணாலும் சொல்லலாம் கடைசி காலாண்டில் எவ்வளோ இருக்குதுன்றாங்க அதுக்கு முந்தைய காலாண்டு எவ்வளோ இருந்தது டோட்டலாக எவ்வளோன்றதான் நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் இந்த மாதிரி சும்மா மக்களை போட்டு குழப்புறதெல்லாம் இனிமேலாவது மூட்டை கட்டி வச்சுட்டு உண்மையிலேயே நாங்கள் சொன்னது போல் இவங்களுடைய ஏன் வந்து அந்த முப்பத்தாறு முப்பத்தேழு எம்பியை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து தமிழகத்தில் அதிமுகவினரை பிஜேபிக்கு ஒரே ஒரு எம்பி ஒரு மந்திரி அந்த முப்பத்தேழு எம்பிக்களையும் அடிமைகள்னு சொல்கிறது அவங்க வந்து வெளியில் போய் தகர கலட்டாக பண்ணும்போது கூட காவிரி பிரச்சனைக்காக இதை வந்து தெலுங்கு தேச பிரச்சனைக்காக ஆந்திரா பிரச்சனைக்காக நாடகம் ஆடுகிறார்கள் என்று அவர்களை வசையப்பாடியது தொடர்ந்து இந்த ஜிஎஸ்டி பில்லை வந்து ஓட்டு போட்டு எதிர்த்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு மசோதாக்களை ஓட்டு போட்டு எதிர்த்த தைரியமாக எதிர்த்த ஒரு கட்சி இருக்கிறதுனால இந்தியாவிலேயே அண்ணா திமுக மட்டும்தான் பேசிவிட்டு எப்படி பேசினார்களோ அதை செயல்படுத்தி காண்பித்ததும் திமுக மட்டும்தான் தமிழக நலனுக்காக ஆனால் கம்யூனிஸ்ட்டுகளை மாதிரி இங்கே வந்து ஜிஎஸ்டியை குறை சொல்கிறது அப்புறம் அங்கே போய் ஜிஎஸ்டிக்கு ஆதரவாக ஓட்டு போடுறது அங்கே விவசாயிகள் தற்கொலைன்றாங்க கடந்த நாலு மாதத்தில் ஒம்பது விவசாயிகள் கேரளாவில் தற்கொலை ஜிஎஸ்டி பற்றி ஆவோவோன்றாங்க நேற்று வந்து ஜிஎஸ்டியில் ஒரு பர்சன்ட்டு அடிஷ்னலாக இவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இப்படி தொடர்ந்து இரட்டை நிலைப்பாட்டுடன் ஒரு ஒரு ஊருக்கும் வயநாட்டில் உட்காந்துக்கிட்டு காங்கிரஸ் பயங்கரவாத ராகுல் காந்தி பயங்கரவாதிகளுடன் கூட்டணி வைத்திருக்காலும் பேசுகிறது அதே கட்சியோட கோயம்புத்தூர்ல அங்கே நாற்பது கிலோமீட்டர் வந்து கூட்டணி வைக்கிறது இதுதான் தான் கம்யூனிஸ்டுகளுடைய முகம் அதனால் இவங்க அப்படிதான் பேசுவாங்க அதே மாதிரி அதானியை பற்றி கனகராஜ் அருமையாக பேசுவார் அதானிக்கு அப்படி பண்ணிட்டாங்க அதானிக்கு அப்படி பண்ணிட்டாங்க அதானிக்கு அப்படி பண்ணிட்டாங்க அஞ்சு வருஷம் இன்னைக்கு கேரளாவில் இவங்க ஆட்சியில் கொடுத்துருக்கிற அத்தனை டெண்டரும் அதானிக்கு தான் அங்கே நடக்கிற அத்தனை விஷயமுமே மேற்கு வங்காளத்தில்

மக்களை துரத்தி கொலை செய்து தபசி மாளிகை என்கின்ற பெண்ணை கொளுத்தி கற்பழித்து கொலித்து உயிரோடு அரிச்சதுல கம்யூனிஸ்டுக்காரங்க தான்

நாங்கள் ஏதாவது சொல்லும் பொழுது டாபிக் உள்ளே வாங்க ஏதோ நாங்கள் ஏதோ டாபிக் வெளியே போய் எதுவும் சினிமா கதை பற்றி பேசுகிற மாதிரிலாம் பேசுவது நியாயம் இல்லை நீங்கள் அப்படி பேச வேணாம்னு நினச்சா நாங்கள் இல்லாதே கூட நீங்கள் பேசிக்கலாம் தவறு